சூரியனின் ஜூடியூப் சொந்தங்களுக்கு வணக்கம் எங்களிடம் இருக்கின்ற குறைபாடுகளை நாங்கள் தெரிவு செய்கின்ற ஆடைகளின் மூலமாக சரி செய்து கொள்ளலாம் என்பது இந்த காலத்திலே அதிகமாக எல்லோரும் நம்புகின்ற விடயமாக இருக்கிறது குறிப்பாக எங்களுடைய பண்டிகை காலங்கள் விழாக்கள் வாழ்க்கையினுடைய முக்கியமான நிகழ்வுகள் எல்லாவற்றுக்குமே புதிய ஆடைகளை வாங்கி அதனை அணிந்து அழகாக கொண்டாடுபவர்கள் பெண்கள் அதுவும் திருமணம் என்றால் சொல்ல வேண்டியதில்லை அப்போதும் விதவிதமான ஆடைகளை வித்தியாசமாக எல்லோரும் வகையாக இந்த அழகான ஆடைகளை தேர்ந்தெடுக்க விரும்பும் ஒவ்வொரு பெண்களும் முதலிலே தங்களுடைய உடல் எந்த மாதிரியான அமைப்பை கொண்டது என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் பொதுவாக பெண்களினுடைய உடல் அமைப்பை செவ்வக மோடல் என்று சொல்லி பிரிக்கிறார்களாம் அதில் அப்படி என்று சொன்னால் இடுப்புக்கு மேல் பகுதி பெரிதாகவும் இடுப்புக்கு கீழ்பகுதி சிறிதாகவும் காணப்படுமா இருந்தால் அந்த உடல் அமைப்பு ஆப்பிள் அப்படி என்று சொல்லி அழைக்கப்படும் அதே போல இடுப்புக்கு மேல் பகுதி சிறிதாகவும் கீழ்பகுதி பருத்தம் காணப்படுமாக இருந்தால் அது பேரிக்காய் உடல்வாகு அப்படி என்று சொல்லி அழைப்பார்கள் குறிப்பாக இலங்கை இந்தியா போன்ற நாடுகளை பொறுத்தவரைக்கும் இந்த இரு வகையான கொண்ட பெண்களே அதிகமாக காணப்படுகிறார்களாம் அடுத்தது செவ்வக வடிவ பெண்கள் கிட்டத்தட்ட மேலிருந்து கீழ் வரை ஒரே மாதிரியான உடல்வாகு கொண்டவர்களாக இருப்பார்கள் கவர் கிளாஸ் எனப்படுவது என்ன அப்படி என்று சொன்னால் உடுக்கை போன்ற உடல் அமைப்பை கொண்ட பெண்கள் துல்லியமான கட்டுடலை கொண்ட பெண்கள் இதற்குள் அடங்குவார்கள் இந்த நான்கு எங்களுடைய உடல் அமைப்பு எத்தகையது என்று ஒவ்வொரு பெண்ணும் தெரிந்து கொள்ள வேண்டும் அதை அடிப்படையாக வைத்து அவர்கள் தங்களுக்கான ஆடுகளை தேர்ந்தெடுப்பார்கள் என்றால் அது அவர்களுக்கு பொருத்தமாக இருக்கும் பெண்கள் தங்களினுடைய சரும நிறம் உயரம் என்பவற்றை கருத்தில் கொண்டு பொருத்தமான ஆடுகளை தேர்ந்தெடுத்து அவர்களினுடைய உடல் அமைப்புக்கு ஏற்றவாறு அணிவார்களாக இருந்தால் அவர்கள் குறையாக கருகின்ற விடயங்கள் எல்லாம் நிறைவாகி அழகாக தெரிவார்கள் என்கிறார்கள் டிசைனர்கள் நீங்களும் ஆடுகளை தெரிவு செய்கிற போது இவற்றை கவனத்தில் கொள்ளுங்கள்